ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ இன்னைக்கு அவங்களோட ஹோம் கண்ட்ரியான சைனாவில் ரெனோ 5 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் கீழே ரெனோ 5, ரெனோ 5 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் குளோபலாக லான்ச் பண்ணுவாங்களா, இந்தியாவுக்கு எடுத்துருவாங்களா, இதை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் டீட்டெயில்ஸும் ஓப்போ தரப்புலேருந்து சொல்ல கிடையாது. நார்மலாக ஓப்போ அவங்களோட ரெனோ சீரீஸை கண்டினியூஸாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓப்போ சைனாவில் லான்ச் பண்ணுற ரெனோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸோட பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக சூப்பராக இருக்கும். அதே ரெனோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இந்தியாவுக்கு எடுத்து வருவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எடுத்து வரப்ப அங்கே கொடுத்த ப்ராசஸர் அப்படியே கொடுக்காம மொக்கியா மீடியாடெக்கோட ஏதாச்சும் ஒரு ப்ராசஸர் கொடுத்ததா. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ரெனோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஓப்போ ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணப்போ கூட சைனாவில் லான்ச் பண்ண சேம் ஸ்மார்ட் ஃபோன் சேம் ப்ராசஸரோட கொடுக்காம இந்தியாவுக்கு வரப்ப ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசஸர் தூக்கிட்டு மொக்கியா ஸ்னாப்டிராகன் 720G ப்ராசஸர் கொடுத்து 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோனே 35,000 ப்ரைஸ் பாயிண்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 35,000 அந்த ப்ராசஸரை தாண்டி அந்த ஃபோனில் கொடுத்துருந்த மற்ற எல்லா ஸ்பெக்ஸுமே உண்மையாலுமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அந்த டைமுக்கு ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசஸர்லாம் கொடுத்து 35,000 சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏரியில் நிறைய பேர் ஓப்போ ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஆஃப்லைனில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓப்போ ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஓப்போ ரெனோ 5 சீரீஸ்க்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. டிசைனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரெனோ 5 சீரீஸும் ஒர்த்த மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோவில் ஓப்போ ரெனோ 5 சீரீஸை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்களா, கன்ஃபார்மாக எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்து வந்தால் எப்போ எடுத்து வருவாங்க, சைனாவில் லான்ச் பண்ண சேம் அதே ஃபோன் எடுத்துட்டு வருவாங்களா, இல்லை ஸ்பெக்ஸை மாற்றி எடுத்துட்டு வருவாங்களா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே ரைட் கிளர் சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றி மறக்காம உங்கள் டெக் 420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெனோ 5, ரெனோ 5 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஒரு சில ஸ்பெக்ஸ் காமனாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் ஓஎல்இடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லெஃப்ட் கார்னரில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், 180Hz டச் சாம்பிள் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெனோ 5 ப்ரோக்கு போனீங்கன்னா இங்கே சொன்ன எல்லாமே இருக்குது. அங்கே டிஸ்பிளே சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது போக அங்கே வாட்டர் ஃபால் டிஸ்பிளே சைடில் கருவாக இருக்க மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓப்போ ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணதுலேயே சைடில் கருவாக இருக்க மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இன்னும் தேதி வரைக்கும் இந்தியாவில் 35,000 ப்ரைஸ் பாயிண்ட்களா கருவாக இருக்க டிஸ்பிளே ஓப்போ ரெனோ 4 ப்ரோ மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்க்கறதுக்கு அந்த டிசைன் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இங்கே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், 180Hz டச் சாம்பிள் ரேட் எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுத்துருக்காங்க. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். இங்கே சைடில் கருவாக இருக்குங்காட்டி கொடுத்துருக்காட்டி 90.1% ஸ்க்ரீன் டு பாடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோன் சைடில் கருவாடினா கூட 91.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே ஓஎல்இடி பேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே செக்யூரிட்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது. டால்பே அட்மாஸ்பியர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஆடியோ குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு உண்மையாலுமே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சரி ஒரு 30,000-40,000 வந்துச்சுன்னா பெஸ்ட்டான டீலாக இருக்கும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எடுத்து போகிறாங்க. அதை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 4 சீரீஸில் பார்த்த மாதிரியே 5 சீரீஸ்லையும் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அந்த ரெனோ க்ளோ அப்படிங்கிற எடிசனை இங்கேயும் எடுத்து வந்திருக்காங்க. அது 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ரெனோ 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் காமனாக இருக்க மூணு கலர் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்டேரி ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கலர் கலந்து வர மாதிரி. அது போக ஆரூரா ப்ளூ, மூன் லைட் பிளாக், இந்த மூணு கலர் ரெண்டு இது காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் ஸ்டார் விஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து வர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லா கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கிளாஸ் பேக் கொடுக்க கிடையாது, பிளாஸ்டிக் பேக் கொடுக்க கிடையாது. அந்த க்ளோவாகிறதுக்காக வித்தியாசமாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த நைட்டில் மட்டும் தெரியற மாதிரி ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆகட்டும். கன்ஃபார்மாக நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வரும். அதுக்கு மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அட்வான்டேஜே இந்த டிசைன் தான் சொல்லுவேன். இங்கே ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172 கிராம் இருக்குது. 7.9mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு 1 கிராம் வெயிட் அதிகமாக இருக்குது. 173 கிராம் கொடுத்துருக்காங்க. 7.6mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் சைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விவோ V20 சீரீஸ்க்கு பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இங்கே திக்னஸ் வெயிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம டிசைன் டிஸ்பிளே எதிர்பார்க்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ரெனோவோட 5 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கும் சரி, 5 ப்ரோக்கும் சரி. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோனை ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ணுது. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். மிட் ரேஞ்சில் ஒன் ப்ளஸ் நாட், விவோ V20 ப்ரோ நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டோம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். ஓப்போ ரெனோ 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் ப்ரோ வேரியண்ட்டை டைமண்ட் சிட்டி 1000+ ப்ராசஸர் பவர் பண்ணுது. ரியல்மி X7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்
பவர் பண்ண அதே ப்ராசஸர் தான் இங்கே பவர் பண்ணது. இதோட ஆண்ட்ரோட் ஸ்கோர்லாம் 500,000 மேலே இருக்கு. இது ஒரு ஹை அண்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்னு சொல்ல மாட்டேன். ஒரு 40,000 கம்மியான ப்ரைஸ்க்கு ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ராசஸர் கூடிய ரெனோ 5 ப்ரோ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்களா? பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவுக்கு இதே ப்ராசஸரோட எடுத்துருவாங்களா? ஒரு 90% இதே ப்ராசஸரோட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. இந்த ரெனோ 5 சீரிஸ் இந்தியாவில் ஓப்போ மார்ச் மாதம் பிப்ரவரி எண்ட் டைமில் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2021 ஃபுல்லாகவே இனிமேல் சைனாவில் லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை அப்படியே தான் எல்லா பிராண்டும் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற. 5G 4G ரீசனால தான் இவ்வளோ நாளாக ப்ராசர் மாற்றி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனி இந்தியாவுக்கு 5G வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜியோ சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 90% சான்ஸ் சேம் இதே ப்ராசரோட தான் எடுத்து வரக்கிருக்கு. மேபி ஓப்போ ரெனோ 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாமல் ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோனை சின்ன சின்ன நீங்கள் வேலையெல்லாம் பண்ணி 5 ப்ரோ மாதிரியே கொடுத்து ப்ராசஸர் டைமென்சிட்டி 1000+ பதிலாக ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்து லான்ச் பண்ணுறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கலர் ஒய்எஸ் 11.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரப்போ சேம் இதே ஸ்பெக்கோட தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 5க்கு ஒரு 4300 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 ப்ரோவுக்கு 4350 ஒரு 50 எம்ஏஹெச் பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெனோ 4 ப்ரோவுக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரப்போ சேம் இதே மாதிரி எடுத்து வருவாங்க. சார்ஜிங் ஸ்பீடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். 30-35 நிமிஷத்துக்குள்ளேயே 0 100% கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிடும். இங்கே 18W அது போக ஊக்கோட 20W 30W இந்த மாதிரி எந்த சார்ஜர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே காம்பேட்டிபிளாக தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு டுயல் சிம் போகிறக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கவே கிடையாது. ஆனால் ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோனுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டுயல் சிம் போகிறக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோ டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனு கூட கிடையாது. அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே 128GB பேசிக் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹை என் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே காமன் ஒரே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் கார்னரில் வெர்டிகல் அலைன்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடியூல் ரெனோ 4 ப்ரோவில் பார்த்த மாதிரி மேலே பம்பான மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக தான் இருக்குது. இங்கே பிரைமரி கேமரா 64MP சென்சர் கொடுத்துருக்காங்க. இது கூட 8MP அல்ட்ராவைட் சென்சர், 2MP டெப்த் சென்சர், 2MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே இதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரெனோ 4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே கேமரா குவாலிட்டி வேறு லெவல் இருந்துச்சு. கேமரா ஃபியூச்சர்ஸ்மே வேறு லெவல் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ணி இன்னும் பார்க்கலினா மேலே ஒரு கார்டு கொடுக்குற, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்ததோடவே ஒரு பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். கேமரா ஆப்டிமைசேஷனுமே இந்த ஓப்போ ரெனோ 5 சீரீஸில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிட்டு கேமரா கைவே டெடிக்கேட்டட் ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெனோ 4 சீரீஸ் வரைக்கும் சைனாவில் லான்ச் பண்ணுறப்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவுக்கு வரப்போ தான் ப்ரைஸ் அதிகமாக எடுத்துருவாங்க. இந்த டைம் சைனாவிலேயே ப்ரைஸ் அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 5 அந்த நார்மல் வேரியன் 8GB ரேம் 128GB இன்டர்னல் மெமரி பேஸ் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் LPDDR 4X RAM தான் கொடுத்துருக்காங்க. இது 2700 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே இந்தியன் பேஸ் கன்வெர்ட் பண்ணால் 30,200 வருது. ஹை அண்ட் ஆப்ஷன் 12,256 கொடுக்குறாங்க. இதை 3000 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 34,000 பக்கமாக வருது. அப்படியே ப்ரோ வேரியண்ட் போனீங்கன்னா அங்கேயும் பேஸ் 8128 தான் கொடுக்குறாங்க. இதை சைனாவில் 3400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 38,000 பக்கமாக வருது. ஹை அண்ட் 12,256 சைனீஸ் பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 43,000 பக்கமாக வருது. இந்தியாவுக்கு வரப்போ கன்ஃபார்மாக இதை விட ஒரு 2000-3000 ப்ரைஸ் அதிகமாக வச்சுட்டு எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ரெனோ 5 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இந்தியாவுக்கு எடுத்து வரக்கு சான்சஸ் இருக்குது. அது இந்தியாவுக்கு வரப்போ ப்ராசஸரை மாற்றி ஸ்னாப் ட்ராகன் 765 அதே ப்ராசஸர் கொடுத்து 5 ப்ரோவில் கொடுத்துருக்க மற்ற ஸ்பெக்ஸிலாம் கொடுத்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அப்படி எடுத்து வந்தால் 828 பேஸ் ஆப்ஷனே 35,000 தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. 12,256 ஒரு 40,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. மார்ச் மாதம் லான்ச் பண்ணுவாங்க. இதெல்லாமே கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம் ஆனதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 40,000 இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே, சூப்பரான டிசைன், ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல கேமரா கொடுத்து மொக்கையான இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்னாப் ட்ராகனோட 700 சீரீஸில் ஒரு ப்ராசஸர் கொடுத்து 35,000 40,000 எடுத்து வந்தாங்களா? இந்த ஃபோன் வாங்குவீங்களா? மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை ப்ராசஸரை மட்டும் டவுன் பண்ணி எடுத்து வர போகிறாங்க. அப்படி வந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.